சென்னை மாநகர காவல்துறையில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையை மாற்றும் முயற்சிக்காக இந்த சென்னை மாநகர காவல்துறையில் 1992 ஸ்பாட் ஃபைன் எனப்படும் அந்த சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த 1992 முன்னால் ஒரு வாகன ஓட்டி போக்குவரத்து விதிமீறலை செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறை அதிகாரி அவருக்கு ஒரு ரசீது கொடுப்பார். அந்த ரசீதுக்கு அபராதம் செலுத்த வேண்டும் என்றால் கோர்ட்டுக்கு போக வேண்டும். கோர்ட் அங்கு சொல்லக்கூடிய நேரங்களில் ஒரு நாள் இரண்டு நாள் அலைந்து அந்த அபராதத்தை செலுத்த வேண்டும். அந்த நடைமுறையை சுலபப்படுத்துவதற்காக 1992 ஸ்பாட் ஃபைன் என்ற சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் மூலம் அந்த விதிமீறலை செய்யும் வாகன ஓட்டியிடம் அந்த காவல்துறை அதிகாரியே அபராதத்தை வசூலிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது. 2011 அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஈச்சலான் எனப்படும் அந்த மிஷின் கொடுக்கப்பட்டது. நமது சென்னை காவல்துறையில் 300 அது போன்ற மிஷின்கள் உள்ளது. இந்த நடைமுறையில் சில சிக்கல்கள் இருப்பதால் இந்த ஸ்பாட் ஃபைன் வசூலிக்கும் முறையில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நிறைய இடங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. சட்டப்படி அவர்கள் அந்த குற்றங்களுக்காக அபராத தொகையை வசூலிக்கும் போது கூட நிறைய பேர் அதை அவர்கள் சொந்த உபயோகத்திற்காக வசூலிப்பது போல் ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. அதுவும் தற்பொழுது பார்த்தீர்களானால் இந்த சோசியல் மீடியா போன்ற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்டினால் அவர்கள் வசூல் செய்யும் அந்த அபராத தொகை கூட ஒரு கையூட்டாக லஞ்சமாக பரப்பப்படுகிறது. அந்த நடைமுறையை மாற்றும் முயற்சியாக இன்று நாம் பணமில்லா அபராதம் செலுத்தும் முறையை இங்கு அறிமுகம் செய்கிறோம், கேஷ்லெஸ் என்போர்ஸ்மெண்ட். இதன் மூலம் சென்னை மாநகர காவல்துறையில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஸ்பாட் ஃபைன் சிஸ்டம் இன்றோடு நிறுத்தப்படுகிறது. இதற்கு மேல் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் எங்குமே ஸ்பாட் ஃபைன் கலெக்ட் பண்ண முடியாது. அந்த ஈச்சலான் மிஷின் 300 அந்த ஸ்பாட் ஃபைன் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனே டிசேபிள் செய்யப்பட்டு விட்டது. இதற்கு மேல் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் யாரிடம் பணம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி என்றால் எப்படி அபராத தொகையை செலுத்துவது? ஸ்பாட் ஃபைன் நம்ம கலெக்ட் பண்ணலன்னா அடுத்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஸ்டேட் பேங்க் வந்து ஒவ்வொரு ஈச்சலான் மிஷினுக்கும் ஒரு ஸ்வைப்பிங் மிஷின் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஈச்சலான் மிஷினும் எனேபிள்டு வித் த ஸ்வைப்பிங் மிஷின். அந்த அபராத தொகையை செலுத்த வேண்டும் நினைத்தால் அந்த பொதுமக்கள், அந்த வாகன ஓட்டிகள், விதியை மீறும் வாகன ஓட்டிகள் அங்கேயே அந்த காவல்துறை அதிகாரியிடம் உள்ள ஸ்வைப்பிங் மிஷின்லேயே அவர்களிடம் கிரெடிட் கார்டு இருந்தால் ஸ்வைப் பண்ணலாம். அது ஒரு முறை. இல்ல அந்த காவல்துறை அதிகாரி சரியாக என்னிடம் நடந்து கொள்ளவில்லை என்று அவர்கள் நினைத்தார்களானால் வேற எந்த காவல்துறை அதிகாரியிடம், போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் போய் அவர்கள் அந்த அபராதத்தை ஸ்வைப்பிங் மிஷின் செலுத்தலாம். உதாரணத்திற்கு திருவெற்றியூர்ல ஒரு காவல்துறை அதிகாரிகளால் ஒரு வாகன விதிமீறலுக்காக அபராதம் ஈச்சலான் ஸ்லிப் கொடுக்கப்பட்டால் அந்த ஸ்லிப்பை வைத்துக் கொண்டு அவர்கள் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியிட கூட செலுத்தலாம், அந்த நம்பரை காமிச்சிட்டு செலுத்தலாம். சோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சிஸ்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. அத்தனை 300 மிஷின்களும் ஒன்றிணைக்கப்பட்டு விட்டது. திருவெற்றியூர்ல கேஸ் போட்டா உடனே அது திருவான்மையிலையும் தெரியும், நீலாங்கரையிலும் தெரியும். சோ எங்க வேணாலும் அவங்க செலுத்தலாம். செலுத்தின உடனே அது ஸ்டேட் பேங்கோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும், சென்ட்ரலோட இருக்கக்கூடிய சர்வருக்கு வந்துடும். இந்த நடைமுறை வருகிறது. அதே போல் பேடிஎம் ஆப் வச்சிருக்கிறவங்க பார்க்கலாம். அதுல அவங்க டிராபிக்காக ஒரு இதை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல போனா சென்னை சிட்டி போலீஸ்னு இருக்கும். அதுல போய் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ஈச்சலான் ஐடியை கொடுத்தா அதே உங்களுக்கு அமௌண்ட் சொல்லும், நீங்க எவ்வளவு நீங்க செலுத்த வேண்டிய தொகைன்னு. அதை செலுத்தின உடனே அதுல உங்களுக்கு பெய்டுன்னு வரும். அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம், ரிசிப்ட், அது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அது ஒரு பணம் செலுத்தும் முறை. அதே மாதிரி இ சேவா மையம் இருக்கிறது நம்ம சென்னை மாநகரத்தில், 132 இடங்களில் இருக்கிறது. அங்க போலாம். அங்கேயும் அவங்களும் கனெக்டட் வித் தி சென்னை டிராபிக் போலீஸ். அவங்களுக்கும் நீங்க அந்த ஈச்சலான் மிஷின், ஈச்சலான் ரசீதை காமிச்சு அங்க உங்களுடைய அபராத தொகையை செலுத்தலாம். அதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ் போனாலும் போஸ்ட் ஆபீஸ்ல இதே ஈச்சலான் இதை காமிச்சு அபராத தொகையை செலுத்தலாம். இது இல்லாம ஆன்லைன், இது இந்த எந்த மெத்தட்லையும் இல்லாம ஆன்லைன்ல செலுத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டா எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, ஆன்லைன்ல போனா, ஸ்டேட் பேங்க் ஆன்லைன்ல போனா அங்கேயும் நீங்க செலுத்தலாம். இப்ப இருக்கக்கூடிய அதுக்கு பாம்லெட், ஒரு 10,000 பாம்லெட் அடிச்சிருக்கிறோம். ஆரம்பத்துல இந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த வாகன ஓட்டிகளுக்கு இந்த பாம்லெட்ஸையும் கொடுப்பாங்க. இருக்குது மொபைல் கோர்ட் இருக்கிறது, அது ஒவ்வொரு நாளும் அங்க செலுத்தலாம். இல்லனா ஒவ்வொரு நீதிமன்றமும் அந்த வார கடைசி நாளில் அந்த எம்இ ஆக்ட் கேஸுக்காக அந்த அபராத தொகையை வசூல் பண்ணுவாங்க. அது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய முறைதான். சோ இத்தனை வகையில அவங்க பணத்தை செலுத்தலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டு அந்த காவல்துறை அதிகாரி அந்த வாகன ஓட்டியிடம் பணம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை.
So indrum mudal, yendu oru kaval thuri adigariyum, pokkuvarthu kaval thuri adigari, engaavu, yaridamavadu, panam peruvadu terindhal, adu kandipaha, kayyuttadan, lanjamdan, avar meedhu, udanadiyaga, kadumyana nadavadikkedukkappadum. Edavadu oru vagail engalukku, andha tagal vandhisirundhal, avargal meedhu nadavadikkedukkappadum. Indha oru thittam enbadu, podumakkalukkum, kaval thuri adigariyalukkum, oru nallaru yerpaduthavendum. All, erkenve irukkudiya, silasila prachanigal, manakasapugalai thirkkavendum enbadarkaga uruvaakkappattadu. Ungaludaiya uttalippu migavum avasiyam. Yendu oru podu thittathai maarambikkumbulathu, chinnachinna prachanigal varum, adukku, adai perudupaduthamal, adai engal gavanathirukkundhal, naangal kandipaga adai sarisayidhu, indha nadamurai, oru sirappaga selpada, naangal muyarchi seivom, adu kandipaga nadakkumendru nambukiren. Nandri.